ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய பெருதினம் பெருதிகள் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு வெங்கட், பொருளாதார நிபுணர் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நிர்வாகம். நான் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்ம பல விதமான விஷயங்களை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். நீங்களுமே நம்ம அரங்கத்திற்கு வந்து பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பொருளாதார வல்லுநராக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய பல விதமான கேள்விகள் இருக்குண்ணா. முதல்ல நான் எழுப்பக்கூடிய கேள்வி, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில கடுமையான ஒரு நெருடல் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. இது போர் வரைக்குமே கூட போகுமா அப்படிங்கிற ரீதியில் வந்து பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், கட்சியினர், மக்கள், அரசு உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ அந்த போர் சூழல், இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் உறவு சிக்கல், அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் வர்த்தகம் அப்படிங்கிறது, பொருளாதார உறவு அப்படிங்கிறது எப்படியாக பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சீனாக்கும் நமக்கும் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்துல நீங்களே பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சீன பொருட்களை புறக்கணிக்கணும், சீனாவோட நம்ம வர்த்தகம் வணிக உறவுகள் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திடீர்னு வாய்ஸ் ரைஸ் பண்றது. நீங்க இதே மாதிரி சமூக ஊடக வலைதளங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாரும் வந்து திடீர்னு ஒரு ஹைப்பர் நேஷனலிசம் அந்த மாதிரி கத்துறது, டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் இது வந்து நீங்க தரவுகளோட இது பின்னோக்கணும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னுடைய தேவைக்கு கிட்டத்தட்ட 14.6% விழுக்காடு பொருட்களை சீனால இருந்து இறக்குமதி பண்ணுது, சரிங்களா? ஆனா அது நம்மளுடைய இறக்குமதியிலதான் 14.6%. சீனாவோட ஏற்றுமதி தானே அது. சீனாவோட ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது வெறும் வந்து 2% தான். நமக்கு இந்தியாவுக்கு வெறும் 2% தான் அது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மொத்த ஏற்றுமதியில இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்றது அதோடைய மொத்த மதிப்பு வந்து வெறும் 2% தான், சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ஏற்றுமதி பண்றோம், அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றது கிட்டத்தட்ட நம்மளுடைய மொத்த ஏற்றுமதியில 5.3% 5.3% தான் நம்ம கிட்டத்தட்ட பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது அதிகமா இருக்கு, நம்ம வந்து இங்க இருந்து ஏற்றுமதி பண்றது கம்மியா தான் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வேல்யூ பாத்தீங்கன்னா $65 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம். ஆனா அதே வந்து நம்ம அவங்கள்ட்ட விற்கிறது, நமக்கு நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி பண்றது பாத்தீங்கன்னா வெறும் $14 பில்லியன் தான். ட்ரேட் டிஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்த்தகத்துக்கு உண்டான இடையில இருக்கிற அந்த 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 துண்டு விழுதல், அது மட்டுமே கிட்டத்தட்ட $48 பில்லியன் வருது. ஏன்னா அத்தனைக்கு நம்மளால இங்க தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இங்க தொழில்நுட்பங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ எதுவுமே இல்லை. அதுவும் வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் அங்கேருந்து வாங்குறோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், டெலிஃபோன் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த போட்டோவால்டாக் எக்யூப் செல்ஸ், இந்த டயோட்ஸ், அப்புறம் இந்த பெய்சோ கிறிஸ்டல்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த டேட்டா ப்ராசஸிங் மிஷின், லேப்டாப்ல உங்க கம்ப்யூட்டர்ல உங்களுடைய இந்த பாம் டாப் அண்ட் இந்த ஐபேட் மாதிரி டிவைசஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம். ஏன்னா அதை இங்கே உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய அளவு ஃபெசிலிட்டி இல்லை. அவங்க ஏற்கனவே நிறைய இந்த மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இந்த மைக்ரோ ப்ராசஸிங், இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் மேனுஃபேக்சரிங் யூனிட், இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கியூட் போர்ட்ஸ் யூனிட் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஐட்டம்ஸா தான் வாங்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நாளைக்கு வர்த்தகம் நின்று போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இந்த வரத்தெல்லாம் நின்றுடும். இந்த வரத்தெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா கரோனா மாதிரி ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல வி கான்ட் அஃபோர்ட் ஒரு ஒரு மெடிக்கல் டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்மளால தயாரிக்க முடியாம உற்பத்தி நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும். அது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ரே கருவிகள் அல்லது ஸ்கேன் பண்ணக்கூடிய கருவிகள், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் தயாரிப்பு நின்று போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம என்ன அவங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி, காட்டன் யான் அனுப்புறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அனுப்புறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரும்பு தாது அனுப்புறோம், அதுக்கப்புறம் ரிஃபைன்டு காப்பர் அண்ட் காப்பர் அலாய்ஸ், அதாவது இந்த காப்பர் ஒயர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அனுப்புறோம். ஸோ இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கும் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இதை வந்து நீங்க தூக்கி போட்டு உடைக்கிறதுனாலயோ இல்ல வந்து இது பண்றதுனாலயோ ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. பெரிய என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வெறும் இந்தியாவிற்கு மட்டும் தானா? ஏன் இப்ப சீனாவிற்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்காதா அப்படின்னு வல்லுநர்கள் கேள்வி எழுப்புறாங்க.
கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் நான் அதுக்கு தான் வரேன். கண்டிப்பா இருக்கும், அவங்க சைடும் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா இது வந்து இது இட் இஸ் கோயிங் டு பி எ நோ வின் வார். இந்த மாதிரி ஒரு வர்த்தக போர் ஆரம்பிச்சது அப்படின்னா யாருக்குமே அதுல பலன் கிடையாது. ஏன் ஏன் சொல்றேன் கேளுங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் இந்தியாவில் வந்து அவங்க $26 பில்லியன் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி அளவுக்கு அவங்க வந்து முதலீடுகள், அந்நிய நேரடி முதலீடுகளாகவும் மறைமுக முதலீடுகளாகவும் அவர்களுடைய தொழிற்சாலைகளை இங்கே மேக் இன் இந்தியா திட்டங்கள் மூலமாக இங்கு நிறுவப்பட்ட அந்த செல்போன், இங்கே ஜியோமி, இந்த ஓப்போ, இந்த விவோ, இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அவங்க பிளான்டே போட்டாங்க. இங்கே இங்கே மேனுஃபேக்சரிங் பிளான்டே போட்டாச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே தயாரிக்கிறாங்க, உள்நாட்டு தயாரிப்புன்னு சொல்லி இங்கேயே தான் தயாரிக்கிறாங்க. பட் அந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப்னு பாத்தீங்கன்னா அது சைனீஸ் ஓனர்ஷிப். நாளைக்கு அந்த கம்பெனியை மூடிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இந்த கம்பெனியை மூடிட்டு போனாங்கன்னு சொன்னா இங்க இருக்க வேலை வாய்ப்புகள் நமக்கு இழப்பு ஏற்படும். ஆனா அவங்களுக்கு இங்க அவங்க முதலீடு பண்ணின பணம் போயிருமா, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, ஸ்டார்ட் அப், ஆமா ஸ்டார்ட் அப்ஸ்ல அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜொமேட்டோ, இந்த ஓலா, இந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, யூட்டிலிட்டி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து எல்லாத்துலயும் பை யூஸ்ல கூட வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 40 ஸ்டார்ட் அப் ஃபார்ம்ல அவங்க கிட்டத்தட்ட $14 பில்லியன் அளவுக்கு காசு இறக்கிருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப ஓலா, அதன் பிறகு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக குறிப்பா இந்தியாவில பல பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வெறுக்கணும், அப்படி சீனாவை முழுமையா மறுதளிக்கணும் அப்படின்னா அப்ப முழுமையா இதெல்லாம் சேர்த்துதான் மறுதளிக்கணுமா? இதெல்லாம் சேர்த்துதான் மறுதளிக்கணும். இது இது வந்து சாத்தியமா யோசிச்சு பாருங்க. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் நான் ஜொமேட்டோ யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு சைனீஸ் முதலீடு இருக்கு அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஓப்போ போன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன் ஓப்போ போன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா சைனாக்காரர் கம்பெனி அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி உங்களுடைய ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துலயும் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு ரூபத்துல சைனீஸ் இது கலந்துருக்கு. ஒண்ணு அது சீன பொருளா இருக்கும், அல்லது வந்து சீன முதலீடு செய்த ஒரு இந்திய நிறுவனமா இருக்கும். அப்படி அப்படி இருக்கும்போது நீங்க ஒட்டுக்கா நான் வந்து தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு வினா இருக்குது. நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நான் நம்புறேன். ஜிடிபி அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த நேரத்துல சீனாவுடைய ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப அடிமட்டளவுல போய்கிட்டு இருக்கு. இந்தியாவோட ஜிடிபி எப்படி குறைகிறதோ, இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளுக்கும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இந்தியாவை மட்டுமே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரேட் ஆஃப் அவங்க ஏற்கனவே வந்து இப்போ 100ல இருந்து ஒருத்தன் 10 வர்றதுக்கும், 200ல இருந்து 100 வர்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. 100ல இருந்து 10 வந்தா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நீங்க வந்து கீழே வந்துட்டீங்க. 200ல இருந்து 100ன்னு அவங்க வரும்போது 50 விழுக்காடு கீழே வந்துட்டீங்க. அவங்க பேஸ் ஏற்கனவே ஸ்ட்ராங். சைனாவோட பேஸ் ஜிடிபி பாத்தீங்கன்னா, ஆன் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில பாத்தீங்கன்னா, நம்மளை விட 4.75 மடங்கு அவங்க பெரிய பெரிய ஒரு பொருளாதாரம். அது வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க புறந்தள்ளிட்டு அவங்க வந்து இன்னைக்கு ஓவர் நைட் அவங்களால 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியும். நமக்கு எவ்வளவு நாள் தான், நமக்கு வந்து மாச கணக்குகள், அதிகபட்சம் கூட மாச கணக்குகள். இப்ப ஏற்கனவே ஜிடிபியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்ப வந்து இப்போ கொரோனா காலத்துக்கு அப்புறம் நீங்களே பாத்திருப்பீங்க, நெகட்டிவ் ஜிடிபி க்ரோத் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஜீரோங்கிறது தான் வந்து க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் கீழே போகும் அப்படிங்கறது. நம்ம தாக்கு பிடிப்போமா? நம்மளது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீக்கான விக்கெட்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஜீரோ மேக்சிமம் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம், இதுக்கு கீழே போக முடியாது. எல்லா பொருளாதாரங்களும் அடி வாங்கியிருக்கு, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. சீனா முதற்கொண்டு ஏன்னா சீனாவுடைய பொருட்கள் நிறைய வந்து இந்த கொரோனா காலத்தால வந்து அவங்களுடைய மெயின் மார்க்கெட் வந்து ஐரோப்பா, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து அண்ட் யூஎஸ். அவங்க பொருட்களுடைய பெரிய சந்தையே அவங்க தான். அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஐசோலேட் பண்ணி சைனாவை நிறுத்தியிருக்காங்க. ஐசோலேட்னா ஐ டோன்ட் மீன் பை ட்ரேட், பட் சீன பொருட்கள்ல அந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த 3-4 மாசத்துல அவங்களுக்கு பயங்கரமான அடி. ஏன்னா சைனா வந்து சீனாவோட பெரிய வருமானம், அவங்களோட பெரிய வருமானமே ஏற்றுமதி தானே. அவங்க அவங்கள மாதிரி மலிவான விலையில வந்து நீங்க எந்த பொருட்களையும் தயாரிச்சு கொடுக்க முடியாது. நீங்க நீங்க ஒண்ணு இல்ல, பாய்காட் சைனான்னு ஒரு டிஷர்ட்டோ இல்ல ஒரு பதாகையோ அடிக்கணும்னா கூட அது சைனால இருந்து தான் வரணும். அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வியுமே எழுது. இப்ப நீங்க சொல்றத வந்து நான் புரிஞ்சுக்க முடியுது. பலவிதமான பொருட்கள் அங்கிறது ஏற்றுமதி அதிகமா செய்யறாங்க அப்படிங்கறதுனால இப்ப நம்ம எல்லாருமே அதை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளே, இப்ப உதாரணத்துக்கு நேற்று கூட பாத்தீங்கன்னா ஜப்பான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த தென்சீன கடல் பகுதிகளில் அவங்களுடைய விஷயங்களை நாங்க எடுத்துக்க போறோம்ன்றாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இல்ல நாங்க இந்தியாவுக்கு தான் சார்பானிப்போம் போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து சீனாவை தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா
சீனாவிற்கு எதிராகவும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் தான் உலக நாடுகள் குரல் கொடுக்கும், அதனால நம்மளால பொருளாதாரத்துல மீண்டு வந்துட முடியும்னு ஒரு சாரா சொல்றாங்க. அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க பொருளாதார ரீதியா அணுகிறீங்களா, இல்ல நீங்க வந்து இதை வந்து அரசியல் ரீதியா அணுகிறீங்களா அப்படின்னு. ஏன்னா இப்ப போர் அப்படின்னு வந்தது அப்படின்னா வந்து அந்த கூட்டணிகள் மாறும். போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க வந்து அமெரிக்காவோ இல்ல ஜப்பானோ இல்ல ஆஸ்திரேலியாவோ உங்க பக்கம் வந்து நிற்கும். ஏன்னா பர்மனன்ட் த்ரெட், அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோ ஆஸ்திரேலியாவோ வியட்நாமோ இந்த சவுத் சைனா சி இந்த தென்சீன கடல் பகுதியில இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே எப்பொழுதுமே சைனாவை வந்து ஒரு 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 ஆபத்தா தான் பாக்குறாங்க, எதிர்நோக்குறாங்க. சரிங்களா? அப்ப போர்னு வந்துருதுன்னா எல்லாருமே வந்து இந்தியா பக்கம் வந்து நின்றுடுவாங்க. இஃப் இட் இஸ் அன் அவுட் ப்ளோன் ஃபுல் ப்ளோன் வார் அப்படின்னாக்கா நம்ம பக்கம் வந்து நிற்பாங்க, அதுல சந்தேகம் இல்ல. கண்டிப்பா அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். பட் நீங்க வர்த்தகம் வர்த்தக போர் அப்படிங்கிறது வரும்போது அது வேற, அது எப்பொழுதுமே பைலாட்ரல், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நடக்கும். இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் வந்து வர்த்தக யுத்தம் இந்த கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க டாரிஃப் போட அவங்க டாரிஃப் போட மாத்தி 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 அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அந்த பைலாட்ரல் அந்த வர்த்தக யுத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் சண்டையில இன்வால்வ் ஆனாங்க, யாருமே வந்து கூட இருக்க மற்ற நாடுகள் எதுவுமே இன்வால்வ் ஆகல. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில சமயம் அரசியல் காரணங்களால போர் மீடும் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும்தான் வர்த்தகத்துல அடிச்சுப்பாங்க. ஓ இதை வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸை டிரா பண்ணுவான், இல்ல அவங்க வந்து சில ஏற்றுமதி இறக்குமதிகளை கட் பண்ணுவாங்க, டாரிஃப் அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நீங்க வர்த்தக போர்னு வரும்போது ரெண்டு நாடுகள் மட்டும்தான் சண்டை போடுமே தவிர இதுல மற்ற நாடுகள்லாம் கூட்டு சேர்ந்து அலைனேட் பண்றது அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இப்போ இந்தியாவுக்கும் சீனாக்கும் புல் ப்ளோன் வார் ஒரு போராவே நடந்தது, ஒரு ராணுவம் இன்வால்வ் ஆகி ஒரு அரசியல் போரா நடந்ததுன்னா பல நாடுகள் நமக்கு ஆதரவா இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு சைனாவை வந்து ஒரு ஒரு பொது எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க அரசியல்ல, அது சரி தப்புங்கிறது ரெண்டாவது அப்படி பாக்குறாங்க. பட் வர்த்தக போர்னு வரும்போது இப்படிதான் வரும். யூஎஸ் வந்து இந்த விஷயத்துல நீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வர்த்தக போர் வந்து நம்ம பக்கம் நிப்பான்னு நினைச்சீங்கன்னா ஐ டோன்ட், அது ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன். ஏன் சொல்றேன்னா யூஎஸ் உடைய கடன் பத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்க அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள் கிட்டத்தட்ட $1.11 trillion அளவுக்கு, நம்ம பேசுறது 78 லட்சம் கோடி, 78 லட்சம் கோடி அளவுக்கு உண்டான கடன் பத்திரங்களை இவங்க வந்து சைனா வந்து அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி கூட்டமைப்பா சேர்ந்து வந்து அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாங்க சைனாக்கு எதிரானா அவங்க அத்தனையும் தூக்கின்ற இந்த பாண்டு மார்க்கெட்ல வித்துருவாங்க. கையில இருக்கிற கடன் பத்திரம் எல்லாத்தையும் அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்ல இறக்கி விட்டான் அப்படின்னா உலகம் ஃபுல்லா அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தும், டாலருடைய மதிப்பு கீழே போகும். மற்ற நாடுகள் இந்த யாக்கி பாண்ட்ஸ் இந்த இந்த கவர்மெண்ட் அமெரிக்க அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, மற்ற அரசாங்கங்கள் அவங்க வச்சிருக்கிற வேல்யூவும் கீழே போகும். பாண்ட் மார்க்கெட் பைனான்சியல் மார்க்கெட் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவோம் டோட்டலாவே. அமெரிக்காவுக்கு அது தெரியும். இப்போ அமெரிக்கா வந்து தே கே நாட் எண்ட் அப் இன் சிச்சுவேஷன், என்னால என் கடனை திருப்பி கொடுக்க முடியலங்கிற சுச்சுவேஷன் அவங்க சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா உலகமே முடிஞ்சதுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டாலர் சொல்ற அந்த கிரீன் பேக் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட். அதை வந்து இவன் கொண்டு போய் பாண்டு இவன் கையில இருக்கிற 78 லட்சம் கோடி உண்டான கடன் பத்திரங்களை போட்டு எனக்கு காசை திருப்பி கொடுன்னு சைனா கேட்டதுன்னா அது வந்து தட் இஸ் கலாமிட்டி, கேட்டஸ்ட்ரோஃபுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி போயிடும். சோ நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஒரு நாடு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலை சந்திக்கும் போது இரு நாடுகளுக்கு தான் சந்திக்க முடியும், அரசியல் ரீதியா இருக்கும்போதுதான் பல நாடுகள் ஒத்துழைப்புக்கு வரும்னு சொல்றீங்க. சரி, ஓகே, இந்த கருத்தை நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறேன், மக்களும் புரிஞ்சுப்பாங்க. என்னோட அடுத்த கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வினை. உதாரணத்திற்கு சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நம்ம வந்து பாய்காட் பண்றோம்னே வச்சுப்போம், நம்ம வந்து அதெல்லாம் எதிர்க்கிறோம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்தியாவில் அதற்கு மாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியாதா? ஏன் நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சுதேசி அப்படிங்கிறத முழக்கமா வச்சாரு பிரதமர் மோடி அவர்கள். அப்படி என்றால் சுதேசியாக தயாரிக்க இந்தியாவினால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதெல்லாம் முடியாதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சிஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேடர்ஸ் வர்த்தகர்கள் சங்கம், ஆமா, அவங்க வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணினாங்க அப்படின்னா நம்ம இந்தியா சீனா கிட்ட இருந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்குறோம் முதல்ல அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 500 பொருட்களை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவங்க அடையாளம் கண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொருட்களுக்கு உண்டான மாற்று நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும், நம்ம வந்து சீனாவை வந்து நம்பி இருக்க தேவை கிடையாது. இதன் மூலமா கிட்டத்தட்ட $17 பில்லியன் அளவுக்கு அவங்க பிசினஸ் நம்ம கீழே கொண்டு முடியும், நம்ம அவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சி ஒரு 30% குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அது அதை தொடங்கியாச்சு. அதெல்லாம் வந்து கண்டிப்பாவே சுயசார்பு, அது பாசிபிள், 100% பாசிபிள். அதெல்லாம் முடியாதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி சொல்லவே முடியாது. கண்டிப்பா தயாரிக்க முடியும். அவங்களால பண்ண முடியும்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? உறுதியா பண்ண முடியும்.
ஆனா இன்னொரு பக்கம் இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா அது ஷார்ட் டேர்ம்ல முடியுமா? முக்கியமா இந்த போட்டோ வோல்டாக் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய மருந்து, இந்த மருந்துக்கு உண்டான மூலப்பொருட்கள், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு உண்டான மூலப்பொருட்கள், அது உள்ள வர இன்டகிரேட்டட் சர்க்யூட் போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கரோனா காலத்துல உடனே முடியுமா அப்படின்னா அதுதான் சேலஞ்சா நான் பாக்குறேன். தவிர ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாவே நம்ம அவங்க அவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சியை நம்மளால குறைக்க முடியும். இல்ல, ஆஸ் எக்கனாமிஸ்டா நீங்க வந்து தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க இந்தியாவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்தெந்த மிக முக்கியமான பொருட்களுடைய உற்பத்தியை சார்ந்து இருக்குன்னு. அந்த அடிப்படையில உங்களால சொல்ல முடியுமா இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம சீனா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெளில தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? செமிகண்டக்டர்ஸ், அதுதான் நான் இப்ப சொன்னேன். இப்ப உங்களுக்கு இந்த செமிகண்டக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் நமக்கு தேவைப்படுற செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் டெலிபோன் செட்டு, அதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ற உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சிப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இன்ஃபேக்ட் இப்ப பாத்தீங்கன்னா 5G தொழில்நுட்பத்தை கூட நம்ம வந்து அங்க சீனாவோட ஹுவாய் நிறுவனத்தை யூஸ் பண்ணி தான் இந்த போர் ஆரம்பிக்கிற வரைக்கும், அதாவது இந்த 20 ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹியூவை தான் நமக்கு 5G டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அமெரிக்காவால தடை செய்யப்பட்ட நிறுவனம், பட் இருந்தாலும் நம்ம அவங்கள கூப்பிட்டு அதை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டயோடு, டிரான்சிஸ்டர், இந்த போட்டோ வால்டாக் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் லைட் பேனல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ், அப்புறம் இந்த கம்ப்யூட்டருக்குள்ள வரக்கூடிய டேட்டா ப்ராசஸிங் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மிஷின் ரீடிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக், ஆப்டிக்கல் ரீடர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கிகள் வந்து அந்த ஹை ஸ்பீட்ல போய் செக்குடைய அந்த MICR நம்பரை படிக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆப்டிக்கல் ரீடர்ஸ் தேவைப்படும். அப்புறம் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான அந்த மீடியா கோடிங் மிஷின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஹைட்ரோக்ளோரோக்வினோட ஒன் ஆஃப் த நம்ம தயாரிக்கக்கூடியதுல ஒரு ஒரு முக்கிய காம்பனன்ட் கூட நம்ம சைனா கிட்ட இருந்து வாங்குறதாக ஒரு படித்த ஞாபகம், அந்த குயினைன் நினைக்கிறேன். குயினைன்ங்கிறது வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு, அங்க அங்க வாங்குறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உடனடி, அதே மாதிரி கார், முக்கியமான விஷயம் நம்ம கார் தயாரிப்பு ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரி படுத்து போய் கிடக்கு. இப்போ யூஸ் பண்ற நம்ம எல்லா கார்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜின் தான். ஸோ அது எல்லாமே கனெக்டட் பை இன்டெகிரேட்டட் சர்க்யூட் போர்ட். ஸோ முழு அதாவது டொயோட்டா போன்ற முழுசா வந்து ஜாப்பனீஸ் நிறுவனங்கள் மட்டும்தான் அவங்களுடைய டெக்னாலஜியை வச்சு பண்றாங்களே தவிர, இந்திய கார்கள் லைக் மஹிந்திரா இந்த இதெல்லாம் இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட் போர்ட்ஸுக்குலாம் நிறைய நம்ம வந்து சைனாவை நம்பி தான் இருக்கோம். ஸோ கார் கூட வெயிட் பண்ணலாம், பட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ், குறிப்பா உங்களோட நோய் அறியக்கூடிய அந்த உபகரணங்கள், சாதனங்கள், அதை தயாரிப்பை நம்ம நிறுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அதை நிறுத்தக்கூடாது இல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்கன்னா ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம மிக முக்கியமான பொருட்களை வந்து உடனடியா தயாரிப்புக்கான விஷயங்களை நம்ம ஏற்படுத்தணும், இந்தியாவில ஏற்படுத்தணும் அப்படிங்கிறீங்க. மத்திய அரசின் செயல்பாடு அதை நோக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா MSME செக்டர் தான் ரொம்ப முக்கியமான செக்டர் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவுடைய முன்னாள் ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்கள் பதிவு பண்றாங்க. MSME செக்டர் தான் ரொம்ப முக்கியமானது, அது இருந்தாதான் நம்ம அவர்களுக்கு இணையான உற்பத்தியை வந்து செய்ய முடியும். ஆனா அவர்களே இங்க படுத்து கிடக்குறாங்க, அவங்களுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது பெருசா இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்னன்னா? அது ஒரு பெரிய டாபிக் சொல்றது, ஆக்சுவலா அதுவே ஒரு தனி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வச்சு பேசலாம். MSME செக்டர் தான், அதுதான் வந்து நாடி நரம்பு, ஒரு பொருளாதாரம் நம்ம இந்திய பொருளாதாரம் மாதிரி வளர்ற ஆல்மோஸ்ட் வளர்ச்சி ஒரு ஸ்டேஜுக்கு அடைஞ்ச பொருளாதாரத்துல வந்து நாடி நரம்பே MSME தான். அது வந்து இன்னைக்கு வந்து டெஃபினட்டா படுத்துதான் போய் கிடக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, தனி மனிதனிடம் இங்க வந்து இப்போ காசு இல்லை, அதுதான் உண்மை. அவங்களுக்கு டிமாண்ட் வந்து இப்போ ஒரு தனிம அவங்க MSME யாருக்கு கேட்டர் பண்றாங்க? பெரிய பெரிய பினிஷ்டு ப்ராடக்ட் வரக்கூடிய அந்த பெருநிறுவனங்களுக்கு இவங்க வந்து அந்த ஆன்சிலரி அண்ட் ஸ்பேர் பார்ட் சப்ளை தான் மெயினா வந்து MSME ஈடுபட்டு இருக்கு. இப்போ சீமென்ஸ் இருக்கு, சீமென்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு பெரிய வந்து எலக்ட்ரானிக் டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட் தயாரிக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் போர்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய வயரிங், இதெல்லாம் சப்ளை பண்றது தான் ஒரு MSME. அதே மாதிரி ஒரு கார் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த அசாஹி கிளாஸ் சொல்லக்கூடிய அங்க முன்னாடி வரக்கூடிய கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய இவங்க எலக்ட்ரானிக் வயரிங், அதுக்கப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சப்ளை பண்றதா MSME. ஃபர்ஸ்ட் அந்த காருக்கு டிமாண்ட் இருக்கணும்ல, காருக்கு டிமாண்ட் இருந்தா தானே கார்காரன் உங்க இந்த MSME கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவான். அப்ப கார்கிட்ட காருக்கு ஏன் டிமாண்ட் இல்ல? தனி மனிதனிடம் காசு இல்ல, அவனால ஹி காண்ட் அஃபோர்ட் அ கார், அவனால கார் வாங்குறதுக்கு கையில காசு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு பின்னாடியும் கிட்டத்தட்ட ஒரு 10-50 MSME வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஒருத்தர் வயரிங் சப்ளை பண்ணுவாங்க, ஒருத்தர் பிரேக் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுவாங்க, ஒருத்தர் பாத்தீங்கன்னா பிஸ்டன் ராட்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி 10-50 MSMEs அந்த பெருநிறுவனங்களை நம்பி இருக்கும். அந்த பெருநிறுவனங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய பொருட்களுக்கே அங்க வந்து டிமாண்ட் கிராக்கி இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ
இந்த எம்எஸ்எம்இஸ் படுத்து போயிடும் இல்லையா. அப்போ நீங்க வந்து எம்எஸ்எம்இக்கு லோனை மட்டும் கொடுத்தா அவனுக்கு வந்து அந்த இப்ப நான் நீ காலையில ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், 3,00,000 கோடி இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நீ காலையில எக்கனாமிக் டைம்ஸ்ல படிச்சது வந்து 75,000 கோடி வரைக்கும் அப்டேக் ஆயிருக்கு, 75,000 கோடி வரைக்கும் எம்எஸ்எம்இஸ் வாங்கிட்டாங்க கடன், 3,00,000 கோடியில ஏன்னா மத்திய அரசு கேரண்டில இப்ப போட்டிருந்தாங்கல்ல 20,00,000 கோடி அதுல வந்து 75,000 கோடி வரைக்கும் அப்டேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ ஏதோ ஒரு ரிகவரி வந்து இவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க, எம்எஸ்எம்இ வந்து ஏதோ பொருளாதாரம் ஓரளவுக்கு மீண்டு வருங்கிறத எதிர்பார்க்கறதுனாலதான் 3,00,000 கோடியில கிட்டத்தட்ட ஒரு 25% வரைக்கும் அப்டேக் ஆயிருச்சு ஏற்கனவே. ஆனாலும் 6 தடவை ரிப்போ ரேட்டை குறைச்சோம், வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைச்சோம், எம்எஸ்எம்இகள் வந்து கடனை எடுத்துக்கவே இல்லை. ஏன் எடுத்துக்கல? ஏன்னா அவங்களால ஃபோர்சியபிள் டிமாண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க காணக்கூடிய அளவுக்கு அங்க டிமாண்ட் இல்லை. ஏன் டிமாண்ட் இல்லை? தனி மனிதனிடம் காசு இல்லை. தனி மனிதன் காசை நீங்க அதிகப்படுத்தணும், வரிகளை வந்து நிறைய ரேஷனலைஸ் பண்ணணும், ஜிஎஸ்டி இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பெட்ரோல் பிரைசஸ் ஹைக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு முறையும் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து விலையை குறைக்கும் போது மத்திய அரசு நேரடியாக அங்கே போயிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு போய் கலால் வரி ஏற்றிட்டு வந்துடுறாங்க. 10 ரூபா அவங்க குறைக்கிறாங்க ஃபேக்டரியிலேருந்து வர எண்ணெய்க்கு, 10 ரூபா இவங்க டக்குன்னு போய் ஒரு கலால் வரி ஏற்றிட்டு வந்துடுறாங்க. அப்போ பெனிஃபிட் ஆஃப் ரிடக்ஷனை கன்சியூமருக்கு பாஸ் பண்ணாமல் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது ஒரு தடவையும். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடைசி 12 நாள் கிட்டத்தட்ட 8 ரூபா 10 ரூபா நம்ம அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இப்போ 1 மாசம் முன்னாடி அத்தனை எண்ணெய் நிறுவனங்களும் 10 ரூபா குறைச்சாங்க, அதை போய் உடனே கலால் வரியை போட்டு இது பண்ணி விடுறது. இப்படிலாம் நீங்க வந்து தனி மனிதனிடம் நீங்க பணப்புழக்கம் இல்லாம பண்ணினீங்க அப்படின்னா நீங்க என்ன எம்எஸ்எம்இக்கு சப்ளை கொடுத்தாலும் அவங்க வந்து நீங்க என்ன லோன் கொடுத்தாலும் என்ன பண உதவி செஞ்சாலும் அவங்க அதை எடுத்துக்க போறது கிடையாது. அதனால பிரயோஜனம் ஒன்றும் பெரிய லெவல்ல வந்து சேராது. ஏன்னா ப்ராடக்ட் விற்காது. என்கிட்ட காசு இல்லை, நான் என்கிட்ட காசு இருந்தால் தானே ப்ராடக்ட் வாங்குவேன். நீங்களும் நானும் தனி மனிதர்கள், நம்மளை நம்பி தானே வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நம்பி தானே எம்எஸ்எம்இ இருக்கு. அந்த அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட பொருட்களே சந்தையில விலை போல கிராக்கி இல்லை அப்படின்னு சொன்னா எம்எஸ்எம்இகள் வாழாது. மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நான் ஒரு தனி மனிதர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த சமூகத்திலேயே பணப்புழக்கம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்கீங்க. எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் தனி மனிதருக்கும் தொடர்பையும் நீங்க ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. இறுதியாக இந்தியா சீனாவுடைய இந்த உறவு நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து சிக்கல் நோக்கி போய்கொண்டிருந்தால், அப்படி போய்கொண்டிருக்கும் பட்சத்துல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்கான வழிகள் என்னவாகவோ எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, இறுதி கருத்து? இல்ல இப்போ நம்ம இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து உத்வேகத்தோட செய்யணும். அந்த மேக் இன் இந்தியா கொண்டு வந்ததுனாலதான் விவோவும் அப்போவும் இங்க ஃபேக்டரி திறந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அது நீங்க என்ன லேபிள் வேணாலும் வச்சுக்கோங்க, மேக் இன் இந்தியான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இது பண்ணாம அங்க இருக்கிற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமா அவங்க இப்ப சைனா என்ன பண்றாங்க, மேக்சிமம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை டூப்ளிகேட் பண்ணி அப்படியே ரீப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து இந்த மாதிரி ஆயுதங்களை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. நமக்கும் நமக்கு நம்ம நம்ம அளவுக்கு இங்க இங்க சிந்திக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானிகளும் நல்லா வந்து விஞ்ஞானம் தெரிஞ்சவர்களும் இந்த மாதிரி இன்ஜினியர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளே உள்நாட்டு பொருட்களை வந்து நம்ம ஆதரிக்கணும். உள்நாட்டுல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்க பாத்தீங்களா, உள்நாட்டுல பட்டிங் என்டர்பிரினர்ஸ், அவங்கள வந்து கை தூக்கி மேல கொண்டு வரணும். அதுக்கு உண்டான பிளான் நான் இப்போ சமீபத்துல பார்த்தேன், போன பட்ஜெட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் ஏதோ ஒதுக்கிருக்காங்க, 10,000 கோடி நினைக்கிறேன், சரியா நினைவு இல்ல, அதை ஒதுக்கிருக்காங்க. அதை கொஞ்சம் இதுவா செய்யணும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா 3,00,000 பேட்டன்ட் வந்து சென்ட்ரல் பேட்டன்ட் ஆபீஸ்ல பெண்டிங் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1,50,000 பேட்டன்ட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது. அதை ஏன் கிடப்புல போட்டு வச்சிருக்கீங்க? அதுல எத்தனையோ முக்கியமான இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் இருக்கலாம் இல்லையா. அவங்க சொன்ன அதே போட்டோவோல்டாய்க் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் டயோட்ஸ்க்கும் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்க்கும் எத்தனை இளம் விஞ்ஞானிகள் தங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து பேட்டன்ட் ஆபீஸ்ல அப்ளிகேஷனா போட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வருஷ கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் தமிழர் கட்சி போன தடவை அவங்க ஆட்சி விரைவில் சொன்னாங்க, இவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கு, நம்ம அதை உடனடியாக எக்ஸ்பிடைட் பண்ணணும். அந்த மாதிரி பேட்டன்ட் ஆபீஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிடைட் பண்ணி தயாரிப்புக்கு தயாரா நம்ம வந்து ரெடியா நிற்கணும். முக்கியமா இப்போ எக்ஸிஸ்டிங் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து லோன்ஸை கொடுத்துட்டே இருக்கிறத விட நீங்க வந்து புது எம்எஸ்எம்இ இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சு இந்த இங்கே இப்போ இவங்களுக்கு சொன்ன 3,00,000 கோடிய ஒரு அமௌண்ட்டை தூக்கி அவங்களுக்கு ஒதுக்குங்க. நாங்க வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த 500 ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம், புதுசா யாராவது வந்தாங்கன்னா கை கொடுத்து தூக்கி விடணும் அரசாங்கம். அதுதான் இப்போ உடனடி இப்படி பண்ணினாலே 1.5-2 வருஷம் ஆயிடும் நம்ம அந்த 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 இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சுயசார்பு கெயின் பண்ணி மேல வர்றதுக்கு அந்த 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 நேரம் ஆயிடும். உங்களுக்கு 1.5-2 வருஷமா குறைஞ்சது ஆயிடும். இப்பவே தொடங்கினாதான் உண்டு, இப்பவே தொடங்கினாதான் உண்டு. ஏன்னா உடனடியா இது ஒரு பெரிய மிலிட்டரி கான்ஃபிளிக்டாவோ இல்ல வந்து உடனடியா ஒரு பயங்கரமான வர்த்தக போராவோ இது போகும்னு நான் நம்பல. ஏன்னா ரெண்டு பக்கமும் சேதாரங்கள் உண்டுங்கிறது வந்து சைனாக்கு தெரியாம இருக்காது, கண்டிப்பா சைனாக்கு தெரியும். அதனால வந்து
இது உடனடியா எஸ்கலேட் ஆகும்னு நான் நம்பல. அது அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் ஒரு நிமிஷம் கூட விரயம் பண்ணாம உடனடியா நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிச்சு அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் இங்க நம்ம ரீப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் வந்து என்னுடைய நிச்சயமான ஒரு பொருளாதார வல்லுநராக வந்து ஒரு தனி டமரில் ஆரம்பித்து ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரம் சுயசார்பை நோக்கி எப்படி நகரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக சாதாரண எளிய மக்களுக்கு புரிய வகையில் சொல்லியிருக்கிறீங்க, பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலும் இந்த இக்கட்டான நேரத்திலும் ஆதன் தமிழுக்காக எங்களோடு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி அருள், மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.